வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பேர்ன் வந்துருச்சு ஒருத்தருங்களுக்கு. ஸோ அதில் சார்ந்து இருக்கிற மக்கள் எங்கே கூட்டிகிட்டு போகணும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அந்த சுச்சுவேஷனில்? முதல்ல அந்த தீயிலிருந்து நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வெளியில் கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்போ ஒரு கிச்சனில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த தீயினால் இருக்கிற அந்த ஸ்மோக்கை அவங்க இன்ஹேல் பண்ணால் லங்கு வந்து பாதிப்படையும், அந்த ஹார்ட் ஃப்யூம்ஸே வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏர் கொண்டு வந்துடணும். ஹார்ட் பார்ட்டிக்கலை வந்து அவேல இது பண்ணிவிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்காங்க. இப்போ அந்த நிறைய பேருக்கு வந்து அதை ஒரு பெட்ஷீட்டில் ராப் பண்ணிவிடுவாங்க அவங்கள, அதெல்லாம் பண்ணலாமா டாக்டர்? அந்த மாதிரிலாம் செய்யலாம் ரைட்டாக? பெட்ஷீட்டில் ரேப் பண்ணுறது ஓகே, க்ளீன் கிளாத் வச்சு ரேப் பண்ணால் கூட ஓகே தான். உடனே எவ்வளோ சமயத்துக்குள்ளே ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணுறது நல்லது டாக்டர்? ஏன்னா கோல்டன் பீரியட் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. கோல்டன் பீரியட் எல்லாமே தீக்காயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. பக்கத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் உடனே போயிட்டு தீக்காய பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஸ்கின் தான் நம்மளோட பேரியர். ஸ்கின் லூஸ் பண்ணுதுன்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நிறையா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வரமோ அவ்வளோ நல்லதாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்து காலர் இருக்காங்க பார்த்துலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். காலர் கட் ஆகிட்டாங்களா? ஹலோ டாக்டர் வணக்கம், காலர் இருக்கீங்களா? ஓகே டாக்டர், இப்போ ஐ சார்ந்த ஒரு விஷயம் பேசியிருந்தோம்ல டாக்டர், ஐ சார்ந்த இடங்களில் பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஐ அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி மூக்கு வந்து மேலே தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் ஐ வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஐ மூக்கு வந்து தட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஐக்கு மத்தியில் இருக்கிற கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அதிகமாக இருந்தால் விஷன் பாதிக்காத டாக்டர்? அந்த மாதிரி விஷன் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அதோடைய ஸ்பேஸ், அதாவது ஆஃப்செட் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா? இல்லை இல்லை, அந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற எலும்போட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. விஷன் நம்ம செக் பண்ண வேண்டி இருக்கும். அந்த விஷன் பாதிப்பு இல்லாமல் இந்த அகலமாக இருக்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ அந்த ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஆட்களுக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண் பார்வை சாதாரணமாக தான் இருக்குமா அந்த சமயத்தில்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே, செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அதை சர்ஜரி பண்ணணும்னா எப்படி டாக்டர்? அந்த மூக்குக்கும் சர்ஜரி பண்ணணும், அந்த குருவை இடைவெளி பண்ணணும், அந்த கண்ணுக்கான ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியும் நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ அந்த சர்ஜரி எவ்வளோ டாக்டர்? அது அது வந்து ஒரு குழந்தையா இருக்குது அப்படின்னா? குழந்தையாக இருக்கிறப்பவே நாம் பார்த்துட்டு ஸ்டேஜிங் மாதிரி பண்ணிடுவோம், என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எப்பப்போ என்னென்ன சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அப்போ தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். பட் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் வரைக்கும் இந்த மூக்கு தட்டை மூக்கோடைய குழந்தை ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பரவரி ப்ரொசீஜர் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் செய்ய வேண்டி இருக்கும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 12 to 13 இயர்ஸ் வரப்போ நம்ம திருப்பி ரீஅசஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து அப்ரோச் பண்ணி அந்த போனுக்கான அதிகமான கேப்பை வந்து, அதிகமான இருக்கிற போனை வந்து குறைச்சி நார்மல் கேப் வைக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு டோட்டல் ஃபேஸ் டைனமிக்ஸே மாற்றுற மாதிரி மாறும். ஓகே டாக்டர், அடுத்து ஒரு காலர் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்துங்க சார். சொல்லுங்கள் சார், டவுட் என்ன கேளுங்க. டாக்டர் இருக்காங்க சார். மேடம் சொல்லுங்கள் சார். மேடம், ஒய்ஃபுக்கு சின்ன வயசுலேருந்தே கால்லேருந்து இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். முட்டி கீழே ஒரு அது கீழே கணுக்கால்லேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு. சொல்லுங்கள் சார். வண்டுகடி ரெண்டு கால்லையுமே சின்ன வயசுலேருந்து இருக்குங்க மேடம். சரிங்க சார். அது வந்துட்டு எந்தெந்த ஆயின்மெண்ட் போட்டோம் ஒன்றும் செட் ஆகலைங்க மேடம். ஒரு விதமான தழும்பு, அது வந்து ஹார்டா இருக்கும், சில சமயம் அரிப்பும் இருக்கும். அதுல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலம் உங்களுக்கு பலன் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம பரிசோதனை செய்துட்டு சொல்லலாங்க ஐயா. பலன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இந்த மாதிரி கீலாய்ட்ஸ் கூட ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறப்ப நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். முதல்ல அது கீலாய்டான்னு செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஓகே டாக்டர், அடுத்த கால் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம், காலர் கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன் டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இந்த கீரோயிட் பற்றி பேசுவோம். ஒரு தழும்போ
இல்லை இவர் வந்து வண்டு கடி அப்படின்னு சொன்னார். ஒரு பர்டிகுலர் கையிலேயே எடுத்துக்கும், இப்போ வந்து தழும்பு ஒன்று இருக்குது. இப்போ அந்த தழும்பு வந்து பர்டிகுலர் நாட்கள், அதாவது வருடங்கள் கழித்து தான் அது வந்து அப்படியே தடிப்பு தடிப்பாக இருக்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபீல் ஆகும். இப்போ அப்படி ஒரு தழும்பு இருந்ததுன்னா உடனடியாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அணுகிறது ரைட்டாக இல்லை? ஒரு காயம் ஏற்படுது, நீங்கள் தழும்பை பற்றி ரொம்ப உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா உடனடியாக அணுகுனா நல்லது. ஏன்னா ஆரம்ப காலத்திலே நம்ம அதுக்கான வைத்தியங்களை ஆரம்பித்தோன்னா இந்த எழும்புற மாதிரி வராது தழும்பு. ஓகே, இப்போ அதுவும் இல்லாமல் தழும்புகளிலே தன்மை இருக்கும் இல்லைங்களா, பள்ளமாகக்கூடிய தழும்பு இருக்கும், தடிப்பாக இருக்கக்கூடிய தழும்புகள் இருக்கும், தீக்காயங்கள்னால இருக்கக்கூடிய தழும்புகள் இருக்கும். இப்போ இந்த தீக்காயம் ஸ்பெஷலாக எடுத்துக்கோ டாக்டர், அதில் வந்து இப்போ பர்டிகுலர் சமயத்தில் டாக்டர் வந்து அணுக மாட்டாங்க, அவங்களே ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அதை வந்து ஆற்றணும்னு நினைப்பாங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு கூட ஒரு காலர் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி சமயங்களில் அது முழுசாக போக்குறதுன்றது கஷ்டமா இல்லை? முழுசாக போக்குறது கஷ்டம்தான். ஆரம்பத்திலே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறப்ப இந்த எலும்புறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் தழும்புகளுக்கும் ரியாக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து சார். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, டவுட் என்ன சொல்லுங்க. ஓ, பொம்பளை பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு வயசு இருக்கும்போது சாம்பார் ஊத்திக்கலாம் மார்மல. சொல்லுங்க சார். அங்க தழும்பு, அங்க மார்பகத்துல தழும்பா இருக்கு, அது நடிஎச்ல பார்த்தோம். சொல்லுங்க சார். அது குணமாயிடுச்சு. அது அவளுக்கு ஒரு 15 வயசு அப்புறம் தான் அந்த மார்பு பண்ற வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அவளுக்கு இப்ப வயசு வந்து 12 வயசு ஆகுது. புரியுதுங்கய்யா, அந்த தழும்பு நம்ம பார்த்துட்டு அது வந்து எந்த வகையில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்போ பண்ணலாம், எப்படி அதை அகற்றலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாங்க ஐயா. டாக்டர், இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் காயம் ஏற்பட்டுருச்சு, ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 1.5 வருஷம் கழிச்சு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இப்போ அந்த சமயத்தில் ப்ரொசீஜரெல்லாம் எதுவும் செய்ய முடியாதா? அது ஒரு டெம்பரரி ரெமெடி மாதிரி. அதாவது வெயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நன்மைகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம். ஓகே ஓகே, ஸோ அதனால் சில காயங்களுக்கு வெயிட் பண்ணி தான், வெயிட் பண்ணால் பெட்டர் ட்ரீட்மெண்ட் நம்மளால் தர முடியுது. அந்த வெயிட் பண்ணுற பீரியடில் அவங்களுக்கு வேறு எந்த கெடுதலும் ஏற்பட போகிறது இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம். ஓகே டாக்டர், இன்றைக்கும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க, தேங்க்ஸ் லாட் டாக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.